மகனின் கொலைக்காக பழிவாங்கிய தந்தை நெஞ்சை உலுக்கும் பகீர் சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த மந்திகிரி பகுதிக்கு உட்பட்டது சொப்பட்டி கிராமம். இங்கு வசித்து வருபவர்தான் திம்மராயப்பா. இவரது மகனான 25 வயதாகும் மோகன் பாபு பொறியியல் பட்டதாரி. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் இவர் ஸ்ரீராம் சேனா என்ற அமைப்பில் இணைந்து சேவை செய்து வந்துள்ளார். ஸ்ரீராம் சேனா அமைப்பின் ஓசூர் நகர செயலாளராகவும் பொறுப்பிலும் இருந்து வந்தார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு அதே ஊரைச் சேர்ந்த முருகேஷ் என்பவரின் வாகனமும் மோகன்பாபுவின் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது முதல் மோகன்பாபுவுக்கும் முருகேஷின் மகன் திலக்கிற்கும் தகராறு இருந்து வந்துள்ளது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பகையாக இருந்து வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் கடந்த ஜனவரி மாதம் மோகன்பாபு அவரது நண்பர்களுடன் வீட்டுக்கு அருகில் உள்ள மாந்தோப்பு பக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த திலக் மற்றும் அவரது நண்பர்கள் 6 பேர் மோகன்பாபுவிடம் வேண்டுமென்றே தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது மோகன்பாபு கோபமாக பேச, இதில் ஆத்திரமடைந்த திலக் கோஷ்டியினர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மோகன்பாபுவின் வயிற்றிலும் கழுத்திலும் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கத்திக்குத்தில் படுகாயமடைந்த மோகன்பாபுவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மோகன்பாபு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கொலை குறித்து தகவல் அறிந்ததும் மந்திகிரி காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள். இதையடுத்து இந்த கொலை தொடர்பாக திலக், அவரது நண்பர்களான பவன் மூர்த்தி, அப்பு என்கிற ராகேஷ், ஹேமந்த், சுரேஷ் ஆகிய 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் மீது கலகம் விளைவித்தல், கொலை செய்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். திலக் கொலை வழக்கில் சிறைக்கு செல்ல மகன் பிரிவால் திம்மராயப்பா செய்வதறியாது தவித்துள்ளார். தனது ஒரே மகனான மோகன்பாபு மரணம் அவரை நிலைகுலைய செய்துள்ளது. மகனின் நினைவில் இருந்து மீள முடியாமல் மாதக்கணக்கில் தனியாக இருந்துள்ளார். இந்த விரக்தி அவரை பழிவாங்க தூண்டியுள்ளது. தன் மகனின் கொலைக்கு காரணமாக திலக்கை கொல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்துள்ளார் திம்மராயப்பா. அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்துள்ளார். முதல்கட்டமாக யாரென தெரியாத சில கூலிப்படைகளிடம் பணம் கொடுத்துள்ளார். ஆனால் பணம் பெற்றுக்கொண்ட அந்த கூலிப்படை கும்பல்கள் கம்பியை நீட்டியுள்ளது. அதன் பிறகு தனது தம்பி மகன் சிவக்குமாரிடம் உதவி கேட்டுள்ளார். சிவக்குமார் மூலம் தின்னூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அவர் மூலம் மந்திகிரி ரவுடி சசிகுமார் தொடர்பு கிடைத்துள்ளது. இப்படி பல தேடல்களுக்கு பிறகு திலக்குக்கு பாடை கட்ட நினைத்த திம்மராயப்பா சசிகுமாரிடம் தனது தேவையை சொல்லியுள்ளார். திலக்கை கொலை செய்ய பேரம் பேசியுள்ளார். 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் திலக்கை கொலை செய்ய தயார் என சசிகுமார் டீல் பேசியுள்ளார். அதன் பிறகு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு காத்திருந்தார் திம்மராயப்பா. மோகன்பாபு கொலை வழக்கில் சிறையில் இருந்த திலக் சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். தனது மகனின் கொலைக்கு காரணமான திலக் ஜாலியாக ஜாமீனில் வெளிவந்து சுற்றித் திரிவது திம்மராயப்பாவுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில்தான் கடந்த 12ஆம் தேதி ஜாமீனில் வந்த திலக் வீட்டின் அருகே உள்ள டீ கடையில் டீ குடித்துக் கொண்டுள்ளார். அவரை கண்ட திம்மராயப்பா உடனே ரவுடி சசிகுமாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். கொலை செய்ய அட்வான்ஸ் வாங்கிய சசிகுமார் உடனே பொருளுடன் டீ கடை முன்பு வந்துள்ளார். பைக்கில் வந்த சசிகுமார் டீ குடிக்க கடைக்கு செல்வது போல வண்டியை நிறுத்திவிட்டு நடந்துள்ளார். தன்னை கொல்ல மிகப்பெரிய சதி நடப்பது எதுவும் தெரியாத திலக் ஹாயாக டீ குடித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது நொடி பொழுதில் தான் மறைத்து வைத்திருந்த அருவாலை எடுத்து சரமாரியாக திலக்கை வெட்டி சாய்த்துவிட்டு சசிகுமார் பைக்கை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த திலக் துடிதுடிக்க உயிரிழந்தார். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடந்த கொலை குறித்து போலீசுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் திலக் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதோடு இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரிக்க தொடங்கினர். திலக் கொல்லப்பட்டதும் ஓசூர் கிராம நிர்வாக அலுவலர் வெங்கடேசமூர்த்தி முன்பு திம்மராயப்பா ஆஜரானார். இவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது 23 வயதான ரவுடி சிவக்குமார் இந்த கொலையை பணத்துக்காக செய்தது தெரியவந்தது. சிவக்குமாரும் சங்கரகிரி நீதிமன்றத்தில் திலக்கை கொலை செய்ததாக சரணடைந்தார். மகனின் கொலைக்கு காத்திருந்து கையில் இருந்த மொத்த பணத்தையும் கொடுத்து ரவுடியை வைத்து திலக்கை கொலை செய்து பழிக்கு பழி வாங்கியுள்ளார் திம்மராயப்பா. இந்த கொலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தையே உலுக்கியுள்ளது.